ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மணி இன் தி பேங்க் 2021ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மணி இன் தி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பேப்பர் வியூ. காரணம், திரும்பவும் ஆடியன்ஸ் ரிட்டர்ன் வர போறதுனால ஃபேன்ஸ் இந்த மணி இந்த பேங்கை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க. ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல் க்ரௌடோட நடந்துச்சு. இந்த மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் சமர்ஸ்லாம் அடுத்தடுத்த ஃபியூடுக்கு ஏதாவது பெரிய ரெஸ்ட்லெஸ் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். சரி, இந்த மணி இந்த பேங்குக்கான எதிர்பார்ப்பை ஆடியன்ஸ் மத்தியில் பூர்த்தி செஞ்சிச்சா, சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மணி இந்த பேங்க் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். சரி, அப்படி இந்த மணி இந்த பேங்க்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மணி இந்த பேங்க் 2021ஓட கிக் ஆஃப் ஷோ. கிக் ஆஃப் ஷோவில் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த ஸ்மாக் டவுன் டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக போகும் சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான் போச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஊசோஸ் வந்து டாமினிக் மிஸ்டேரியோ அண்ட் ரே மிஸ்டேரியோவை பீட் பண்ணி நியூ ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிக் ஆஃப் ஷோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரொடிக்ஷன் வீடியோலேயே சொன்ன மாதிரி அந்த பிளட் லைன் அந்த ஸ்டேபிளுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி ஊசோஸை நியூ டாக் டீம் சாம்பியன்ஸ் ஆக்கியிருக்காங்க. கிக் ஆஃப் ஷோ முடிஞ்ச பிறமா மெயின் ஷோ. மெயின் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் மேட்சை ஒரு பெரிய மேட்சோட, உமன்ஸுக்கான மணி இன் தி பேங்க் லேடர் மேட்சோட ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சோட ஆரம்பித்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல மேட்ச் தான் கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்ட 8 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கிடச்சிது. யாரையும் டம்மியாக காட்டாமல், யாரையும் ஹைப்பாக காட்டாமல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தனி போர்ஷன், அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஸ்பேஸ்லாம் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அலெக்சா பிளஸ் உடைய அந்த ஈவில் கிமிக்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணுற செக்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இந்த மேட்சுக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப விறுவிறுப்பாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க, நல்லா லென்த்தாகவும் போச்சு, அதே நேரத்தில் போர் அடிக்காமல் மேட்சை செமையாக கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்காக நிக்கி கிராஸ், அதாவது நிக்கி ஆஷ் வந்து இந்த வருஷத்துக்கான உமன்ஸுக்கான மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு புது சூப்பர் ஹீரோ கிமிக் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்கள பெரிய லெவலாக காட்டலை. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிக்கி கிராஸ் ஜெயிச்சதுக்கு நிறைய பேர் மிக்சடாக தான் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நிக்கி கிராஸ் ஒரு நல்ல ரெஸ்லர். அவங்க இத்தனை நாளாக ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு புது கிமிக் கொடுத்து மணி இந்த பேங்க் வெரிஃபிகேஷன் கையில் கொடுத்துருக்காங்க. வேற யாருனாலுமே இவங்க ஜெயிச்சதுக்கு என்ன நெகட்டிவ் ரிவ்யூ வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க ஜெயிச்சது ஓகே தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இத்தனை நாளாக ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருந்தாங்க, இப்போவாவது மணி இந்த பேங்க் பிரீஃப்கேஸை கொடுத்து ஒரு புஷ் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணியாவது டபிள்யூபிள்யூ வந்து இவங்களுக்கு புஷ் கொடுத்து இவங்களை பெரிய லெவலில் காட்டி இவங்களை சாம்பியன் ஆக்கினா நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரா டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. டீம் ஏஜே ஸ்டைல்ஸ் அண்ட் ஓமாஸ் வர்சஸ் வைக்கிங் ரைடர்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசாக எதிர்பார்க்கல. அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்சும் ஆவரேஜாக தான் போச்சு. இந்த மேட்சை எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி டீம் ஏஜே ஓமாஸ் தான் அவங்களுடைய ரா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறாங்க. ஸோ வைக்கிங் ரைடர்ஸ் தோற்று போயிட்டாங்க. ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ட்ரூ மேக்இன்டர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் தான் இன்றைக்கி கலந்துக்க போகிற மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த மேட்ச் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க. பாபி லாஷ்லி வர்சஸ் கோஃபி கிங்ஸ்டன், இந்த மேட்சுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபேன்ஸ் உடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சாங்கன்னிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த மேட்ச் ஆரம்பத்திலேயே கோஃபி கிங்ஸ்டன் என்டர் ஆகும்போது ஆடியன்ஸ் மத்தியில் கோஃபிக்கு ஒரு மிகப்பெரிய சியரும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சியருக்கு ஏற்ற மாதிரி கோஃபி கிங்ஸ்டன் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, பாபி லாஷ்லியுடைய அந்த ஒரு டாமினேஷனை வந்து இன்னும் ஹைப் ஏற்றி காட்டணுங்கிறதுக்காக கோஃபி கிங்ஸ்டனை ஒரு ஸ்குவாஷாக ஒன் சைட் டாமினேஷனில் முடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி இல்லாமல் பாபி லாஷ்லேக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி பாபி லாஷ்லே ஒன் சைட் டாமினேஷன்லேயே கோஃபிக்கு ஸ்பேஸ் கொடுக்காம கோஃபியை ஈஸியாக பீட் பண்ணிட்டாரு. ஓவராலாக இது ஒரு சுமாரான மேட்ச் தான். அடுத்தபடியாக இதே ரா பிராண்டில் உள்ள உமன்ஸுக்கான ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. ரியா ரிப்ளே வர்சஸ் சார்லட் ஃப்ளேர். இந்த மேட்சை நம்ம ஆல்ரெடி பார்த்த மேட்சை பல தடவை பார்த்தாச்சு. இருந்தாலுமே அகெயின் இந்த மேட்ச் வச்சாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சார்லட்டுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு.
இந்த மேட்ச்ல ரியா ரிப்ளேவா இருக்கட்டும் சார்லட் ஃபேரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாவே இருந்துச்சு. இந்த மேட்சை சூப்பரா கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கடைசியில ரியா ரிப்ளேவை கிளீனா ஜெயிச்சு சார்லட் ஃபேர் நியூ ரா உமன்ஸ் சாம்பியன் ஆயிட்டாங்க. இது பல ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்துச்சு. சோசியல் மீடியால நிறைய பேர் இதை பிளேம் பண்ணியிருந்தா கூட யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஷோ பார்க்க வந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அரினால சார்லட்டுக்கு சியர் பண்ணியிருந்தாங்க. ஓவரால மேட்ச் வைஸ் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. அடுத்தபடியா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த மென்ஸுக்கான மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் மெயின் ஈவெண்டா நடக்கும் சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா மெயின் ஈவெண்டா நடக்கல. மெயின் ஈவெண்ட்டுக்கு முந்தின மேட்சா வச்சாங்க. இந்த மேட்சுக்கு ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேக் ஸ்டேஜ்ல நாக்கமரோட மேனேஜர் பூக்ஸும் மேட் ரிடலும் சேர்ந்து ராண்டி ஓட்டனுடைய தீம் சாங்கை பாடினாங்க. அதுக்கு கெவின் ஓன் முறைக்கிறது. இந்த மாதிரி இந்த செக்மெண்ட் வந்து நல்லா ஜாலியா இருந்துச்சு. அடுத்தபடியா மேட்சுக்குள்ள போவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா விறுவிறுப்பா ஆரம்பிச்சாங்க. உமன்ஸுக்கான மணி இன் தி பேங்க் லேடர் மேட்ச் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா போச்சோ அதே மாதிரி ஆரம்பத்துல மென்ஸுக்கான மணி இன் தி பேங்க் லேடர் மேட்சும் நல்லா விறுவிறுப்பாவே போச்சு. மேட்சுக்கு நடுவில் ட்ரூ மேக்னியரை ஜெயிக்க விடாம ஜிந்தர் மகாலும் அவருடைய பார்ட்னர்ஸும் அட்டாக் பண்றது அந்த மாதிரி நல்ல விறுவிறுப்பா கொடுத்துருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு குறை தான், இந்த மேட்ச் நல்லா போச்சு, சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ரொம்ப சீக்கிரமா லென்த் கம்மியா முடிஞ்ச மாதிரியே தோணுச்சு. இந்த மேட்ச்ல கலந்துகிட்ட எட்டு பேருமே மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன குறை தான், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் லென்தா கொண்டு போயிருக்கலாம். மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்ச மாதிரி தோணுச்சு. அண்ட் ஃபைனலி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி, எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி பிக்கி இந்த வருஷத்துக்கான மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை ஜெயிச்சு பிரீஃப் கேஸை ஜெயிக்கிறாரு. பிக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்லர், அவரை இத்தனை நாளாக ரொம்ப அண்டர்ரேட்டாக பண்ணியிருந்தாங்க. அவருக்கு இப்போதைக்கு நல்ல புஷ் கிடச்சிருக்குது. மிட்கார்டில் இருந்தார், இப்போதைக்கு மெயின் கார்டில் ஒரு நல்ல புஷ் கிடச்சிருக்குது. மணி இந்த பேங்க் ஜெயிச்சிருக்காரு. பிக்கி ஃபியூச்சரில் வேர்ல்ட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சால் கூட நல்ல மேட்சாகவே கொடுத்துருந்தாங்க, ஒரு நல்ல மேட்சாகவே இருந்துச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சு இந்த மேட்ச் தோத்த கோவத்தில் செத் ரோலன்ஸ் ரொம்ப கோவமாக ரொம்ப ஆங்கிரியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அடுத்ததா மெயின் ஈவெண்ட். மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச், ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் எட்ஜ். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச் தான். இந்த ஒட்டுமொத்த மணி இந்த பேங்க் பேப்பர்வியூலேயே இந்த மேட்சை தான் பயங்கரமாக பில்டப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல ஆழமான ஸ்டோரியிலும் இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மேட்சாக இருக்கும் சொல்லி எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மேட்சாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு நல்ல மேட்ச் தான். எட்ஜால் ஹார்டாக ரிசல்ட் பண்ண முடியாது, அவருக்கு இன்ஜுரி கன்கஷன் வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மேட்சை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல இந்த மேட்ச் லேக் அடிச்சுது, ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு, ரொம்ப லேட்டாக எலிவேட்டாச்சு. இந்த மேட்ச் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ரெஃப்ரி அடித்து கீழே தள்ளுறது, அதே மாதிரி ஊசோஸ் வந்து ஹெல்ப் பண்ண வர்றது, ஊசோஸை வந்து டாமினிக் மிஸ்டேரியும் ரே மிஸ்டேரியும் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் செத்ரோலஸ் வந்து எட்ஜ் அட்டாக் பண்ணது. இந்த மேட்சோட எண்டிங்கை கொஞ்சம் ஸ்பீடாக்கி முடிக்கும் போது நல்லா விறுவிறுப்பாக முடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ் தான் எட்ஜை பீட் பண்ணி அவருடைய யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணுறாரு. கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட ஓரளவுக்கு நல்ல மேட்சாகவே இருந்துச்சு. இந்த மேட்ச் எண்டிங்கில் மேட்ச் முடிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் ப்ரோமோ பேசும்போது ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஜான் சீனா ரிட்டர்ன் ஆவார். ஜான் சீனா ரிட்டர்ன் ஆனவுடனே அவருக்கு ஃபேன்ஸ் ஒரு பயங்கரமான வெல்கம் கொடுப்பாங்க, பயங்கரமாக சியர் பண்ணுவாங்க. ஜான் சீனா ரிங்குக்குள்ளே வந்து ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பார். ரோமன் ரெயின்ஸை பார்த்து யூ கேன் சி மீ மூமெண்ட்லாம் பண்ணி நான் தான் உன்னோட சமர்ஸ்லாம் ஆப்போனண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக ஒரு ஹிண்டை கொடுப்பாரு. அப்படியே ரிங்கு மேலே ஏறி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கை தூக்கி காட்டுற மாதிரியும் அதை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் முறைக்கிற மாதிரியுமே இந்த மணி இந்த பேங்க் முடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த மணி இந்த பேங்க் எண்டிங்கை வெறித்தனமாக முடிச்சிருந்தாங்க. ஜான் சீனாவோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக வேற லெவலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த என்டையர் மணி இந்த பேங்க் 2021 ஷோவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஆரம்பத்தில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக ஆரம்பிச்சு எண்டிங்கையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக முடித்தாங்க. ஓவராலாக இந்த என்டையர் மணி இந்த பேங்க் 2021 பேப்பர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஷோ அப்படின்னு சொல்லலாம். நிறைய மேட்சஸ் நல்ல மேட்சஸாக கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்த்த மேட்சஸ் நல்லா இல்லை, எதிர்பார்க்காத மேட்சஸ் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக உமன்ஸுக்கான மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை சூப்பராக கொடுத்துருந்தாங்க, வேற லெவலாக இருந்துச்சு. அதே மாதிரி ரியா ரிப்ளே சார்லட் மேட்ச், மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. மொமெண்டம் வைஸும் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக பிக்கி லேடர் மேட்ச் ஜெயிச்சது, ஜான்சினோட ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஓவராலாக இந்த மணி இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ பேப்பரையும் சொல்ல முடியாட்டியும் கூட ரொம்ப நாள் கழிச்சு டபிள்யூபிள்யூக்கு ஆடியன்ஸ் ரிட்டர்ன் வந்ததுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மேட்ச் வைஸும் மொமெண்டம் வைஸும் இந்த மணி இந்த பேங்க் ஒரு நல்ல பேப்பர்வியூவாக இருந்துச்சு. ஓவராலாக இந்த மணி இந்த பேங்க்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது 7.75/10. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணி இந்த பேங்க் 2021 பேப்பர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எந்த மேட்சஸ் பிடிச்சிருந்துச்சு, எந்த மேட்சஸ் பிடிக்கல அப்படிங்கிற உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.